ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சுகிராம சைடில் வந்து ராஜா ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். சரி, அங்கே போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி கிளம்பி வந்திருந்தோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அஞ்சுகிராமத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து ராஜா ரெஸ்டாரண்ட்டு யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். சரி, உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மச்சான் என் ஃப்ரெண்டு அப்படி ஒரு மூணு பேர் வந்திருந்தோம். சரி, உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இல்லை, இல்லை நார்மலாக தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இலைய போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலைய போடுத்தணும். அங்க என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் வந்து ஜோத்த போடணும், பாசிட்டு தாங்க மாட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் வந்து கொண்டு வந்து நம்ம புரோட்டா முதல் வந்து கொடுத்தாங்க, ரெண்டு புரோட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வான் கோழி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து வான் கோழி ஸ்பெஷல் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்னாங்க. சரி, நம்மளும் அதை வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வான் கோழியெல்லாம் வாங்கிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு புரோட்டா வரல, அதனால அவன் அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் புரோட்டா வந்துட்டு சரி டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வான் கோழியும் அண்ணன் வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வான் கோழியையும் புரோட்டாவையும் ட்ரை பண்ணோம். உண்மையை சொல்ல போனால் வான் கோழி வந்து ஒர்த்தாக தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருப்போங்க, அப்படி ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருப்போங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிக்கா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு சொன்னால். சரி, நம்ம டிக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம், இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால். சரி, டிக்கா ட்ரை பண்ணதில் வந்து டிக்காவும் வந்து உண்மையை சொல்ல போனால் சூப்பராக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு, நல்லா குக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். வந்ததுக்கு ஒருத்தாக தான் இருந்துச்சு. இந்த ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு, இதுக்கு பேர் தான் சாப்பாடு. வந்தது எல்லாத்தையுமே டேஸ்ட் பார்த்துட்டோம். டேஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒன் சைடு ஆம்லேட்டு ஆர்டர் போட்டிருந்தோம். ஒன் சைடு ஆம்லேட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன் சைடு ஆம்லேட் வந்து உண்மையை சொல்ல போனால் வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. செம்ம அப்படி ஒரு மாதிரி குளு குளு குளுன்னு ஜம்மன் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு உண்மையை சொல்லுவோம்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ராஜா ரெஸ்டாரண்ட். வந்ததுக்கு நாங்கள் டேஸ்ட் பார்த்தது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் வந்து பில் பே பண்ணோம். பில்லிங்னு சொல்லும்போது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பெரிய அளவில் எனக்கு தெரியல, எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. நான் இந்த ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோவில் போட்டு விட்ருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட வந்துருந்தீங்கனாலும் மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஸோ மச்.